நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பதிவாக நம்ம பார்க்கறது மூன்றாம் ஈத்து மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு விற்பனைக்கு இருக்குதுங்க. மாடு கண் இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம்ங்க. பெண்கள் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல ஒரு வாரம் உங்கள்கிட்ட வந்து நல்லா தீவன தண்ணி குடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், காலையில் 2.5 சாயங்காலம் 2, அதாவது ஒரு 4 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. கறவை முதல் முறையாக காங்கை மாடு வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா 4 காம்பும் ஒரே மாதிரி, 4 காம்பும் பூங்காம்பு. இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 நிமிஷத்தில் நம்ம 2.5 லிட்டர் பால் கறந்துட்டு எந்திரிச்சுக்கோங்க. கண்ணை ஊட்டுறதுலேருந்து கண்ணை கட்டிக்கிட்டு பால் கறக்கிற வரைக்கும் மொத்தம் ஆகிற நேரமே வந்து 4.5 நிமிஷம் தாங்க. ஏன்னா காம்பு வந்து அந்தளவுக்கு பெருந்தமிர், பூங்காம்பாக இருக்கிறனால தான் நம்மளால் கறக்க முடியுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. வீடியோ பதிவு நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்து மயிலை மாடு, பல் கடைமுளைப்பு, 10 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குது. மாடு கண் இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். பெண்கள் சின்ன பசங்க பால் கறக்கிற வீடியோ வேணுன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்க முடியுங்க. 4 காம்பு பூங்காம்பு, தமிரும் பெருந்தமிருங்க. குண்டா வச்சா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு 2.5 லிட்டர் பால் கறந்துட்டு எந்திரிச்சிருக்க அளவுக்கு இருக்குங்க. இந்த வீடியோவே மொத்தமாகவே அந்த மாடு கண்ணை அவுத்துட்டு கண்ணை ஊட்டி பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்குமே மொத்தமாக ஒரு 4.5 நிமிஷம் தான் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி தமிர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கறக்க முடியுங்க. அதனால் உங்களுக்கு முதல் முறையாக காங்கை மாடு வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க, நல்ல பூங்காம்போடு வேணும், நல்ல பெருந்தமராக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. பால் கறக்கும்போதே நம்ம பார்த்துக்கலாம் ஒரு மாடு இயல்பாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. அது கண்ணுக்குட்டி நக்கிட்டு ரொம்ப இயல்பாக இருந்ததுனாலே சிறப்பு நல்லா ஓடுதுன்னு அர்த்தம்ங்க. அதனால் வந்து சிறப்பும் நல்ல ஒரே சிறப்புங்க, நல்ல பூங்காம்பு, தமிரும் நல்ல பெரிய தமிருங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடாஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. பால் மாடுகள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து ஆட்டி ஊத்துற வழிமுறை வந்து நம்ம பண்ணுறோமுங்க. அதைத்தான் நம்ம வாங்கிட்டு நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிற நண்பர்களுக்கும் நம்ம சொல்கிற விஷயம் அதுதானுங்க. அதனால் உங்களுக்கு நாட்டு மாடுகள் கன்றுகள் நான் இங்கே வாங்கிட்டு போகிறீங்க, வெகு தொலைவுக்கு வாங்கிட்டு போகிற நண்பர்கள், நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு தொகை போட்டு வாங்குறோன்னா அந்த மாட்டுக்காக நம்ம வந்து ஒரு 10 நாட்கள் அந்த காலையில் 1 மணி நேரம் அதுக்காக மெனக்கெட்டு அதை ஆட்டி ஊற்றுறதை பின்பற்றணும்னா மாடு வந்து பால் திரும்பிடும், மாடு வந்து இழைக்காது. இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறும்போது பால் குறையிறதும் சரி பண்ணிடுங்க. அதுக்காக தான் நம்ம ஆட்டி ஊற்றுங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிறோம். அது கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கால்சியம் டானிக்காவது கொடுக்கணுங்க. சலேட்டட் ஆஸ்டோவிட் ஃபோர்ட் அப்படிங்கிற கால்சியம் டானிக்கும் 60 ml வைமரால் அப்படிங்கிற ஒரு மல்டிவிட்டமின் டானிக்கும் ரெண்டும் கலந்து தினமும் 100 ml 10 நாட்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா பாலோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா கூடி வந்துடுங்க. அதையும் நம்ம செய்யலாம். ஆனால் கொடுக்கும்போது புறப்போகாமல் நாக்கை இழுத்து பிடிச்சி கொடுக்கணும். அப்படி முடியாதவங்க அடர் தீவனத்தில் கலக்கி வைக்கலாம், இதை பின்பற்றலாமுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம 2.5 நிமிஷம் தான் இருக்குங்க. குண்டா நம்பி போச்சுங்க. அந்த மாதிரியான கறவைத்திறன் வந்து மாடு வந்து நல்ல பெருந்தமிர், பெருங்காம்புங்க. ஒரே சிறப்பு, ஆண்கள் பெண்களும் கறந்துக்கலாம். ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் கேட்குறது வந்து பெண்கள் பால் கறக்க முடியுமான்னு கேட்குறாங்க. பெண்கள் பால் கறக்கிற மாதிரியான வீடியோ பதிவு வேணாலும் நம்ம அனுப்பலாமுங்க. இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலாமுங்க. நம்ம கறந்து காலையில் அளந்து பார்த்தோம்ங்க எவ்வளோ பால் இருக்குதுன்னு. ஒரு சிறப்புக்கு காலையில் வந்து நுரையோட ஒரு 2.5 லிட்டர் இருந்தது. நம்ம 2 லிட்டர் பால் கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நேற்று மாலை தான் நம்ம வீட்டுக்கு வந்தது. காலையில் புது ஆள் புது இடம் கறக்கிறோம், மாடு எந்த பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க. அதனால் ஒரே இடத்துல ஒரு வாரம் இருந்ததுன்னா காலையில் 2.5 கறக்கலாம், சாயங்காலம் 2 கறக்கலாம். கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குங்க. முதல் முறையாக மாடு வாங்கி பால் கறக்கணும், பூங்காம்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு வந்து ஒரு நல்ல ஒரு தேர்வுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும், நம்ம ஏற்றி அனுப்பிடுவோம். இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதி தொகையும் வண்டியில் கொடுத்து விடலாமுங்க. கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எந்த வழிமுறையிலையும் நம்ம வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம்.
நம்ம யார்கிட்டையும் முழு தொகை வாங்கிட்டு தான் மாடு அனுப்பணுங்கிறது யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாதுங்க. அதனாலும் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாமுங்க. அந்த மாடு கண்ணோட தெளிவான புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பயிர் கொம்பாக இருக்குது. மாடு வந்து பார்த்தீங்கன்னா வால் இறக்கம், மடிகால் சுத்தம், நல்ல நரம்பு தார எல்லா பொறுப்புகளோடவும் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த கன்று மாடு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் வரணும்னா கூகுளில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு டைப் பண்ணிவிட்டு வரலாமுங்க. இல்லை நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணாலும் மாடுகளுக்கு கொம்பு கயிறு, மூக்குணாங்கயிறு, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கண்ணுக்குட்டி கயிறு அனைத்தும் புதுசு மாற்றி கூண்டு போட்ட வாகனங்களில் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிடுவோங்க. இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதி தொகையும் நீங்கள் வண்டியில் கொடுத்து விடலாமுங்க. வெளி மாவட்ட நண்பராக இருந்து உங்களுக்கு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி தான் பிடிக்குது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வச்சுருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஜாயிண்ட் வாடகையும் ஏற்படுத்தி கொடுக்குறோமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகனங்கள் நம்ம அனுப்பிட்டு தொடர்ந்து அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். நம்மகிட்ட மாடுகள் கன்றுகள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தினமும் நம்ம வந்து விற்பனை பதிவை மதியம் 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் போடுறோம். தினமும் ஒரு 3லேருந்து ஒரு 7 பதிவை தொடர்ந்து பதிவாகவும் போட்டுட்டு வர்றோங்க. அதனால் உங்களுக்கு இந்த கன்று மாடு இன்றைக்கி போட்டது பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 18 மாதங்களான சுழி சுத்தமான வட இந்திய பால் மயிலை கிடாரி கன்றுங்க. 18 மாதம் ஆச்சுங்க. இன்னொரு 2-3 மாதத்தில் நம்ம வந்து காலைக்கு இணை சேர்க்கலாமுங்க. 18 மாதங்களான சுழி சுத்தமான பால் மயிலை கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு வட இந்திய கிடாரி வாங்கி வளர்க்கணும், பால் மயிலையாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கிடாரியை தேர்வு செய்யலாமுங்க. நம்ம வந்து பொதுவாக வட இந்திய கிடாரின்னு சொல்லிடுறோம். நம்ம வந்து இது தார்பார்க்கர் இல்லை வந்து ஹரியானா இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அதில் அனுபவம் மிக்கவங்க வந்து இது ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம பொதுவாக பால் வர்க்கமான வட இந்திய கிடாரின்னு நம்ம சொல்லிடுறோம். இதனுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து தலையீத்தில் ஒரு 3-3.5 லிட்டர் கறந்துட்டு இருந்தது. தலையீத்து மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க. இப்போ தாய் வந்து 2ஆம் வீத்தில் 4.5 லிட்டரும் கறந்துட்டுருக்குதுங்க. இது இங்கேயே பிறந்து வளர்ந்தது தான். மூக்கு அதனுடைய நிலையில் குத்தியாச்சுங்க. இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. வயது 18 மாதம், சுழி சுத்தம், இன்னும் காலைக்கோ சினை ஊசியோ பயன்படுத்தப்படவில்லைங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடாஎஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. நம்ம நண்பர்கள் வந்து நம்ம சேனலின் வழியாக கமெண்டில் இல்லை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வட இந்திய மாடுகள் கன்றுகளை அதிகப்படியாகவும் கேட்குறாங்க, காங்கை மாடுகளையும் கேட்குறதுனால தான் நாம் இரண்டையும் சரிசமமாக கலந்து வீடியோ பதிவில் நம்ம வந்து தினமும் பதிவு போடுறோங்க. ஏன்னா சில பேர் வந்து எங்களுக்கான விலையில் எங்களுக்கு பால் தான் ரொம்ப முக்கியம், எங்களுக்கு வந்து இனம் முக்கியம், இல்லை ரகம் நாட்டு இனத்தில் ஏதோ ஒன்று இருந்தால் பரவாயில்லைன்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து இப்போ காங்கேயம் தான் எங்களுக்கு வேணும், காங்கேயத்தை ரொம்ப விருப்பப்படுறோன்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து நிறம் இந்த மாதிரியான பால் மயில நிறம் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கலந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரியான மாடுகள் கன்றுகளை தான் நம்ம தொடர்ந்து பதிவிடுறோங்க. நீங்கள் நாட்டு மாடுகள் வாங்க விற்க நம்மளோட சேனலை அணுகலாம். விற்பனை செய்கிறதுக்கு நம்மளால் நேரில் வர முடியாத சூழல் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் குழுவின் வழியாக உங்களுடைய பதிவுகளை நேரடியாக விற்பனை பதிவு போடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்குது, அந்த குழுவின் வழியாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய பதிவுகளை ஃபோட்டோ அதுக்கு கீழே வந்து டைப் பண்ணி விலை ஊர் தொலைபேசி என போட்டும் பதிவு போடலாமுங்க. இதையும் தவிர்த்து சிவகிரி பிஸ்னஸ் சேனல் அப்படின்னு யூடியூப் சேனலின் வழியாகவும் விவசாயிகள் வியாபாரிகளோட நேரடி விற்பனை பதிவையும் நம்ம வந்து போடுறோங்க. நம்ம வந்து எருமை பதிவுகளை அதிகப்படியாக போடுறதில்லை, எப்போவாவது தான் எருமைக்கான பதிவுகள் வருதுங்க. அதுவும் இல்லாமல் நாட்டு எருமையினுடைய விற்பனை பதிவு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. இந்த எருமையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் மீத்து நாட்டு எருமைங்க. 3 மாதமான நாட்டு எருமை கிடாக்கண்ணோடு இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம், கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த நாட்டு எருமைக்கு தற்போது சினை ஊசியும் அவங்க போட்டிருக்காங்க, போட்டு 20 நாள் ஆயிடுச்சுங்க. பாலோட அளவீடு தற்போதைய சூழலில் பாலோட அளவீடு அவங்க கறக்கிறது காலையில் 3, சாயங்காலம் 2 லிட்டர் கறக்கிறாங்க. 4 காம்புமே பூங்காம்புங்க. காம்புகள் 4ம் ஒரே மாதிரி, பெண்கள் கறக்கிற மாதிரி பூங்காம்பு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஒரு 4 மாத காலத்துக்கு கறவை எதிர்பார்க்கலாமுங்க. அதுக்கப்புறம் நாட்டெருமைகளை பொறுத்த வரைக்கும் சினையாகி ஒரு 4 மாதம் வரைக்கும் பீச்சும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 6 மாதம் அதை வைத்திருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி பால் வந்து ரொம்ப நல்ல கெட்டியாக இருக்குங்க. நாட்டெருமைங்கிறது வந்து இனம் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வந்துருச்சு. ரொம்ப பெரிய எருமை கிடையாதுங்க, அளவான எருமை. வீட்டு பால் தேவைக்கு மட்டும் போதும். எங்களுக்கு வந்து பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா இந்த எருமையை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. 2ஆம் மீத்து நாட்டு எருமை, 3 மாதமான நாட்டு எருமை கிடாக்கண்ணோடு இருக்குது. ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். தற்போதைய சூழலில் இருக்கக்கூடிய பால் அளவு காலையில் 3, சாயங்காலம் 2 கறக்கிறாங்க. 5 லிட்டர் பால் அவங்க கறந்துக்கிறாங்க. இந்த எருமைக்கு சினை ஊசி பயன்படுத்தப்பட்டு 20 நாட்கள் ஆகுதுங்க. சினை உறுதியாங்கிற விவரம் தெரியல. அப்படியே உறுதியாக இருந்தாலும் இன்னொரு 4 மாத காலம் நம்ம வந்து கறவை கறக்கலாமுங்க. பால் வத்தும்போது இந்த கண்ணுக்கு வந்து குடல் புழு நீக்கம் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சு விட்டோம்ங்க. எருமைக்கும் குடல் புழு நீக்கம் போட்டு விட்டோம். கண்ணுக்குட்டி வந்து பால் வத்தும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 15,000 ரூபாய் தரத்துக்குன்னு ஒரு 4 மாதத்தில் நம்ம கொண்டு வந்துடலாமுங்க. அதுக்கு வந்து கடலை புண்ணாக்கு மரச்சக்கில் ஆட்டினேன். கடலை புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் வாங்கிட்டு வந்து கடலை புண்ணாக்கு நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் காலையில் பருத்தி கொட்டையை போட்டு வச்சு பழக்கிட்டோம்னா பால் கண்ணுக்கு விடணுங்கிற அவசியம் இல்லை. முழுமையாக மடியில் கறந்துக்கலாம். கண்ணு வந்து பால் ஊற்றும்போது ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்றுடலாமுங்க. நாளைக்கு எருமையினுடைய தனிப்பட்ட பணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபா தான் எருமையோட தனிப்பட்ட பணமாக இருக்குங்க. எருமையும் சினையாக இருந்ததுன்னா இன்னொரு 6 மாதத்தில் நமக்கு இன்னொரு சினை எருமை கிடச்சிரும். அதுவும் நாட்டு எருமைங்கிறது ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய எருமை இனங்கள்ங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கத்திய சுரட்டை எருமை இருக்குதுங்க, டில்லி எருமைன்னு சொல்கிறாங்க அது இருக்குது, முர்ரா எருமை இருக்குது, ஜாஃபர் பாடி இருக்குது, பந்திராபூரி ஒரு சிலர் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வட இந்திய எருமைகளை நிறைய விரும்புகிறாங்க. எல்லா பகுதிகளிலும் பண்ணைகளாக அமைத்தும் பால் வியாபாரம் நிறையா பண்ணுறாங்க. 1980 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய நாட்டு இனமான தோடா இன எருமை அதனுடைய பரவல் தான் வந்து அதிகமாக இருந்ததுங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எருமை தாராம் 1 2 அப்படி வச்சுருந்தாங்க. வீட்டு தேவை பூர்த்தி பண்ணாங்க. நாட்டு மாடுகளையும் வச்சுருந்தாங்க. வெண்மை புரட்சி, பால் அதிக தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து 1970 அப்புறம் வந்து முன்னெடுக்கப்பட்டு டென்மார்க்கில் இருந்து கலப்பின பசுக்கள் எப்போ நம்ம ஊருக்கு வந்ததோ அதிலிருந்து நாட்டு மாடுகள் நாட்டு இன எருமைகள் மேலே இருக்கிற நம்மளுடைய எண்ணம் வந்து மாற்றப்பட்டதுங்க. நம்ம வந்து பால் தான் நம்மளுடைய பிரதானம், பால் தான் நமக்கு வேணும் அடிப்படை, அதை விற்று நம்ம வந்து வருமானம் பண்ணலாங்கிறது வந்து விவசாயிகள் மனதில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கிடுச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டர், அதாவது வெட்டுக்கு நிறையா செல்லப்பட்டுருச்சுங்க. அதனால் இப்போ எங்கேயாவது ஒன்று தான் எருமைகள் இருக்குது. நம்ம எருமை விற்பனை பதிவும் போடுறது பார்த்திங்கன்னா மாதம் 1 2 அப்படி தான் போடுறதுக்கான சூழல் இருக்குது. ஏன்னா எருமைகளை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி வாங்கணும். நல்லா வயிறு நம்பி இருக்கணும். பாலுக்கு நிற்கணும்னா எருமை பொறுத்த வரைக்கும் நல்லா வயிறு நம்பி இருக்கணும். நல்லா கழுவி விட்டோம்னா எருமைக்கு வந்து ரொம்ப உடல் குளிர்ச்சியாக இருக்கும். பக்கத்தில் வந்து பண்ணைகள் ஏதாவது வந்து குட்டை இல்லை வந்து ஆறு, அதாவது கீழ்பாவம், நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் கொண்டு போய் எருமை கொண்டாறு படுக்க வச்சுட்டு கொண்டு வருவாங்க. இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது குட்டைகள் இருந்ததுன்னா அதில் கொண்டு போய் கொண்டாறு படுக்க வச்சுட்டு வந்தோம்னா எருமை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், பால் நல்லா கறக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 3 மாதம் கிடாக்கண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டு இன எருமை உயரம் வந்து ஒரு 3 அடி 3.5 அடி தான் இருக்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பெண்கள் தான் முக்கியமாக பால் கறந்துட்டுருக்கிற எருமைங்க. காம்பு வந்து பார்த்திங்கன்னா 4 நல்ல பூங்காம்பு. இந்த நாட்டு இன கன்று எருமையினுடைய விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. அதனால் உங்களுக்கு நாட்டு எருமை வந்து நம்ம வீட்டுக்கு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போதுங்க. அதிகமாக தேவையை எடுத்துக்காதுங்க. ஏன்னா எருமை ரொம்ப சின்னதாக இருக்கிறனால பொட்டியாட்ட வீட்டு தேவையை மட்டும் பால் பூர்த்தி பண்ணும். ஒரு இதே சினையாக இருந்தால் இன்னொரு 4 மாதம் அதிகபட்சம் நம்ம கறக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 5.5 மாதம் வச்சுருந்தோம்னா அடுத்தது ஒரு நல்ல கண்ணெருமையாக மாறிக்கும். அந்த கண்ணுக்கு அந்த 5 5.5 மாதம் பராமரிப்பு செலவை இந்த கிடா கண்ணை வந்து சரிபடுத்திடுவோங்க. ஏன்னா ஒரு 15 ரூபாய்க்கு நம்ம தரமாக கொண்டு வர்றோம்னா நம்ம அதுக்கப்புறம் 5 மாதம் வச்சுருக்கிறோம்னா தினம் 100 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் மாதம் 3000, 5 மாதத்துக்கு 15,000 ரூபாய் அந்த கண்ணுக்குட்டியோட விற்பனை செலவு அந்த எருமை சினை காலத்தில் இருக்கக்கூடிய பராமரிப்புக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்ணெருமையாக வச்சுக்கலாமுங்க. பல் இப்போ தான் கடை சேருது. ஈத்து வந்து 2வது ஈத்து, காம்பு 4, பூங்காம்புங்க. எருமை இந்த மாதிரி பெருங்கண்ணோடு வாங்கிட்டு போகிறவங்க கண்டிப்பாக ஆட்டி ஊற்றுறத கண்டிப்பாக ஒரு 10 நாள் பண்ணிங்கன்னா பாலை குறைக்காமல் எருமையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துடலாமுங்க. 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து, 1/2 கிலோ வெள்ளையோ கருப்போ ஏதோ ஒரு சுண்டல், 3
கால் கால் கிலோ எடுத்து முக்கால் கிலோ அளவுக்கு நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் கிரைண்டரில் போட்டு ஆட்டுற போது ஒரு தேங்காய் ரெண்டு மூடி திருவி போட்டு நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு ஆட்டினதுக்கப்புறம் ஒரு 7 ஒரு 12 லிட்டர் தண்ணியில் அந்த மாவை தோண்டி நல்லா கலக்கி விட்டு 1/2 கிலோ டு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை 50 கிராம்லேருந்து 100 கிராம் கல்லுப்பு இதை நல்லா கலக்கி விட்டு நம்ம அதுக்கு என்ன அடர்தீவனம் கொடுக்குறோமோ அதை வந்து ஒரு 1/2 கிலோ காலை வேலையோ மதிய வேலையோ எந்த வேலை நம்ம ஆட்டி ஊற்றுறமோ அந்தப்போ அடர்தீவனத்தோட அளவை ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோக்குள்ளே குறைச்சி அந்த மாடுகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஒரு 7 to 10 நாளைக்கு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே கண் கூட நல்ல வித்தியாசம் தெரியும். நாட்டு சுரக்காய் காலை ஒன்று மாலை ஒன்று வெட்டி வைக்கலாம், இதுவும் பால் சுரப்பை சரிப்படுத்துங்க. கண் வந்து 3 மாதம் ஆனதுனால இதுக்கு பால் உடணுங்கிறது இல்லை, முறையாக என்ன பராமரித்தா ஒரு 1 லிட்டர் பால் கூட கூட்டி கொண்டு வரலாம், அது நம்ம பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குதுங்க. இப்போ காலையில் அவங்க கறந்து நம்ம காட்டினது வந்து நுறையோட ஒரு 3.5 லிட்டர் பால் இருக்கும், ஒரு 3 லிட்டர் அவங்க கணக்கு வச்சுக்கலாங்கிறாங்க. கண் வந்து 3 மாதம் ஆனதுனால பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, தயிர் நல்லா ஆகுது, வெண்ணெய் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்று எருமையினுடைய விற்பனை விலை 37,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடாஸ் வாகனத்தின் மூலமாக வாகன வசதி உண்டுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய செவளை மாடுங்க. 4 மீத்து 7 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து ஒரு நாளைக்கு நம்ம 5 லிட்டர் பால் கண்ணுக்கு போக கறந்துக்கலாம், அதாவது கண்ணுக்கு 1 லிட்டர் பால் விட்டுறலாம், நம்ம வந்து காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 கறந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல மடித்தொகை இருக்குதுங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிர் வால் கொடியாக இருக்கிற மாடுகள் நல்லா கறக்கும்னு சொல்லுவாங்க. மாடு வந்து நல்லா கெட்டி உடம்பு கிடையாது, உடசலான மாடு, அதனால் கறவை திறன் கண்டிப்பாக கூடி வருங்க. இந்த 7 மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட காங்கேயம் செவளை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான செவளை மாடு சில பேர் விரும்புவாங்க, ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து ஒரு மாடு இருக்குது, அது பால் வத்தும்போது எங்கள் பால் தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த மாடு வந்து காங்கேயம் கண் போடுறதுக்கு, கண் போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. இதில் ஏதாவது மாற்றம் வரும் பட்சத்தில் அவங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. ஏன்னா நம்ம ஒரு விவசாயிகிட்ட வாங்கியிருந்தாலும் நம்மளை நம்பி மாடு வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறோம், அது 3 மாதம் கழித்து கண் போடும்போதும் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிறோங்க. மாடு நல்லா கறக்கக்கூடிய மாட்டுக்கான அடையாளங்கள் வந்து அனைத்துமே இந்த மாட்டில் இருக்குது. ஏன்னா வால் வந்து பயிர் வால் கொடி, நல்லா நரம்பு தாரைங்க. மடிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நரம்பு தாரை வந்து நல்ல பெரும் நரம்பு தாரை. ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு மாடு இருக்குது, அது பால் வைத்தும்போது கரெக்டாக ஒரு கறவைக்கு ஒரு மாடு வேணும், நம்ம கை பழக்கத்தில் வச்சுக்கலாம். ஒரு 40,000 ரூபாய்க்கு உள் விலையில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. வண்டியிலேருந்து இப்போ தான் கொண்டு வந்து இறக்கணும்னே கயிறு மாற்றணும், கயிறு மாற்றணுன்னே வீடியோ எடுக்கிறதுனால மாடு வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 10 மாதங்களான ஜோடி காராம்பசு காளை கன்றுகள்ங்க. 10 மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காராம்பசு காளை கன்றுகள்ங்க. ஏன்னா காராம்பஸில் ஜோடி காளை கன்றுகள் அதிகமாக வராதுங்க, எப்போது தான் வரும். ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ஒரே மாடு ரெண்டும் ஒன்றா டைமில் கன்று போட்டதுனால ரெண்டு காலக்கண்ணும் ஒரே மாதிரி வந்துடுச்சு, அதனால் அவங்க விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த 10 மாதங்களான ஜோடி காராம்பசு காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. ஜோடியாக ரெண்டு காராம்பஸ் கன்று வாங்கி வளர்த்தணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த காலக்கண்ணு ரெண்டையுமே தேர்வு செய்யலாம். ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, ரெண்டுக்கும் 8 பற்கள் இருக்குது, ரெண்டுக்கும் குறைப்பழுது எதுவும் கிடையாதுங்க. அதனால் 10 மாதங்களான ஜோடி காராம்பசு காளை கன்றுகள் இந்த கன்று தேவைப்பட்டதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம். நம்ம இதை அனுப்புறதுக்கு முன்னாடி கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலில் போடக்கூடிய குடல் புழு நீக்கம் ஸ்கின் இன்ஜெக்ஷன் ஐவர் மெக்டின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் இன்ஜெக்ஷனை வந்து நம்ம கழுத்தில் போட்டு நம்ம அனுப்பிச்சுட்ருவோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 4 மாதங்களுக்கு குடல் புழு நீக்கம் செய்ய தேவையில்லை. மொகரை வந்து இப்போ வண்டியில் விட்டு இறக்கணுன்னே நம்ம எடுத்துருக்குறோம், புது மொகரை மாற்றிடுவோம். அதே மாதிரி மாட்டுக்கான தும்பு திருகாணி தலைக்கயிறை மாற்றி புதுசு போட்டு கொடுத்துட்றோம். நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், ஏற்றி அனுப்பிடுறோம். உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கிட்டு தான் மீதி தொகையும் வண்டி வாடகையும் வாங்கிக்கிறோம். வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை தேவைப்பட்டால் அந்த 1 நாள் 2 நாள் நம்ம வீட்டிலேயே சொந்த செலவில் அதை பராமரித்து
நம்ம வந்து அந்த மாறுகள் கன்றுகளை வந்து அந்தந்த ஊர்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். நம்மளால் என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்தி பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம தெளிவுபடுத்துகிறோம், அதையே வந்து தொடர்ந்து செய்கிறோம். எல்லா மாவட்ட நண்பர்களுக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறையில் தான் மாடுகளை நம்ம விற்பனை செய்கிறோங்க. ஒருத்தருக்கு ப்ரையாரிட்டி அதிகமாகவும் ஒருத்தருக்கு வந்து முக்கியத்துவம் கம்மியாகவும் நம்ம கொடுத்து யாருக்கும் அப்படி பண்ணுறதில்ல. நம்ம பக்கத்தோடத்துக்காரர் வந்தாலும் அட்வான்ஸ் தான், சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தாலும் அட்வான்ஸ் மட்டும் நம்ம வீட்டில் பண்ணால் போதும், நேரில் வந்தாலும் அட்வான்ஸ் பண்ணால் போதும், வீடியோ பார்த்தாலும் அந்த மாதிரி போதுங்க. அப்படி தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த ஜோடி காராம்பசு காளைக்கன்று வாங்க விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிட்டு போகலாம். ரெண்டு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது, ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருந்தது தான், 10 மாதங்கள் ஆகுது, ரெண்டுமே நல்ல தரமான காளைக்கன்றுகளாக வந்து சேருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இது போக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து குறித்த நேரத்தில் நம்ம வந்து அப்லோட் பண்ண உடனே எங்களுடைய மொபைல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதன் வழியாக மாடுகள் கன்றுகளை நீங்கள் புக் செய்ய முடியுங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்ங்க.